தமிழுக்கும் தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் முழுமை பராத பதிவேடுகளில் நிலை முதல் முறையில் லாபநட்டத்தை எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறத நம்ம போன வகுப்புகளில் பார்த்தோம் இனி வரும் வகுப்புகளில் மாற்றுதல் முறையில் எப்படி நாம் லாபநட்டத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம் இரட்டை பதிவு முறையை பின்பற்றக்கூடிய நிறுவனங்கள் லாபம் அடைஞ்சிருக்கா நட்டம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வியாபார லாபரட்ட கணக்கு தயாரிப்பதன் வாயிலாகவும் தன்னுடைய பொறுப்புகள் சொத்துக்களின் மதிப்பை இருப்புநிலை நிலை குறிப்பு தயாரிப்பதன் வாயிலாகவும் எளிதாக தெரிந்து கொள்கிறார்கள் இந்த கணக்குகளை முழுமை பெறாத பதிவேடுகளில் தயாரிக்க இயலாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டானது இங்கே வைக்கப்படுது ஆனால் முழுமை பெறாத பதிவேடுகளிலும் சில சரிக்கட்டுதலை செய்வதன் வாயிலாக வியாபார கணக்கையும் லாபநட்ட கணக்கையும் இருப்புநிலை நிலை குறிப்பையும் தயாரிக்க இயலும் என நிரூபிக்கப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முறை தான் இந்த மாற்றுதல் முறை அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாற்றுதல் முறையில் இருக்கக்கூடிய படிநிலைகளை பற்றி பார்க்க போகிறோம் படி ஒன்று தொடக்க நிலை அறிக்கை தயாரித்து தொடக்க முதலை கண்டறிய வேண்டும் படி ரெண்டு மொத்த கடனாளிகள் கணக்கை தயாரித்து கடன் விற்பனையை கண்டறிய வேண்டும் படி மூன்று மொத்த கடனைந்தோர் கணக்கை தயாரித்து கடன் கொள்முதலை கண்டறிய வேண்டும் படி நாலு வியாபார கணக்கு லாபரட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு ஆகியவற்றை தயாரிக்க வேண்டும் இந்த நாலு படிமுறைகளை பின்பற்றி மாற்றுதல் முறையில் ஒரு நிறுவனத்தோட லாபத்தையும் நட்டத்தையும் பொறுப்புகள் மதிப்பையும் சொத்துகள் மதிப்பையும் நம்ம எளிதாக கண்டறியலாம் முதல் மூன்று படிநிலைகளும் நாலாவது படிநிலைக்கு உதவக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தானே தவிர அது வந்து மெயின் ரோல் வந்து கிடையாது படி ஒன்று தொடக்க நிலை அறிக்கை நம்ம ஏற்கனவே நிலை அறிக்கை முறையில் தயாரிச்சிட்டோம் அதனால் அதை பற்றி உங்களுக்கு விலைக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது படி ரெண்டு மொத்த கடனாளிகள் கணக்கை தயாரித்து கடன் விற்பனையை கண்டறியணும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அந்த கணக்கை தான் பார்க்க போகிறோம் ஸோ கவனமாக கவனிங்க மொத்த கடனாளிகளுடைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான மாதிரி படிவத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு கணக்குக்குள்ளே போகலாம் மொத்த கடனாளிகள் கணக்கை ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பற்று பக்கம் இன்னொன்று வரவு பக்கம் பற்று பக்கத்தில் என்னென்ன இருப்புகள் வரும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு கடன் விற்பனை அடுத்ததா வங்க கணக்கு பிராக்கெட்டில் காசோலை மறுக்கப்பட்டது அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பிராக்கெட்டில் மறுக்கப்பட்டது அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறதுல மொத்த கடனாளிகள் கணக்கினுடைய வரவு பக்கத்தில் என்னென்ன இடம் பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொக்கம் கணக்கு பிராக்கெட்டில் கடனாளியிடம் இருந்து பெற்ற ரொக்கம் அடுத்தது விற்பனை திருப்பம் கணக்கு அடுத்தது தள்ளுபடி அளித்தது கணக்கு அடுத்தது வாராக்கடன் கணக்கு அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பிராக்கெட்டில் மாற்றுச்சீட்டு பெற்றது இறுதியா இறுதி இருப்பு அட் மீன்ஸ் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கடனாளிகளினுடைய மாதிரி படிவம் சார் இந்த மாதிரி படிவத்தை நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதை நீ கட்டாயம் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதற்கான கான்செப்ட் நான் சொல்கிறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிதாக இதை நம்ம அந்த கணக்கை நாம் செய்யலாம் கடனாளிகளுடைய தொடக்க இருப்பை எந்தெந்த இனங்கள் வந்து அதிகப்படுத்துகின்றதோ அந்த இனங்கள்லாம் பற்று பக்கத்தில் வரணும் கடனாளிகளுடைய தொடக்க இருப்பை எந்தெந்த இனங்கள்லாம் குறைச்சுக்கு காட்ட முற்படுதோ அந்த இனங்கள்லாம் வரவு பக்கத்தில் வரணும் உதாரணமாக கடன் விற்பனை ஏ அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கார் அது தொடக்க இருப்பு மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிட்டு போகிறார் அப்போ அவருடைய கடனின் மதிப்பு வந்து எவ்வளோ ஆகுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக மாறுகிறது அப்போ தொடக்க இருப்பு இதை அதிகப்படுத்துறதுனால கடன் விற்பனை எந்த இடத்துல வந்து சேரும் பற்று பக்கத்தில் வந்து சேரும் அடுத்தது வங்கி கணக்கு காசோலை மறுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு பொருள் வாங்கியிருக்கார் பத்து நாள் கழித்து பணம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு உண்டான காசோலையை அவர் போட்டு கொடுத்துட்றார் காசோலையை வந்த உடனே அதை நம்ம ரொக்கமாக கருதி அவருடைய கணக்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அவருடைய இருப்பை கம்மி பண்ணி வச்சுருப்போம் பத்து நாள் கழிச்சதுக்கு பின்னாடி கொண்டு போய் பேங்க்கில் நம்ம காசோலையை போடுறோம் உண்டான காசு வந்து நமக்கு வந்து என்னாகலை வந்து சேரலை செக்கு வந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி நமக்கு பணம் நம்ம கைக்கு வராதனால மீண்டும் அவருடைய கணக்கில் ஐம்பதாயிரத்தை நாம் என்ன பண்ணிடுவோம் சேர்த்திடுவோம் அப்போது ஒரு லட்ச ரூபாயாக கம்மி பண்ணியிருந்த தொகை மீண்டும் எவ்வளோவா மாறிடுச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமாக அதிகரிச்சிருச்சு அதனால் பற்று பக்கத்தில் மறுபடியும் வைக்கிறோம் அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது உரிய காலத்துக்குள்ளே பணம் செலுத்துறதா சொல்லி தரப்பட்ட பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் வந்து கிடைக்காதனால மீண்டும் கடனுடைய மதிப்பு வந்து என்னாகுது உயர்கிறது அதனால் மொத்த கடனாளிகளுடைய பற்று பக்கத்தில் பெருதக்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இடம்பெறுகிறது அடுத்தது கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் அதாவது ஒரு லட்ச ரூபாய் தர வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாயை கொண்டு வந்து ரொக்கமாக நம்ம கையிலேயே கொடுத்துட்டு போகிறார் மீண்டும் அவர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ வாங்க போகிறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ தொடக்க கடனாளியோட மதிப்பு வந்து என்னாகுது குறைகிறது அதனால் தொடக்க இருப்பை எது எது குறைக்கின்றதோ அந்த இனங்கள்லாம் எந்த இடத்துல வரணும்னு சொல்லியிருக்கோம் வரவு பக்கத்தில் அப்போ இருந்து பெற்ற ரொக்கம் எந்த இடத்துல வரும் வரவு பக்கத்தில் வரும் அடுத்ததாக விற்பனை திருப்பம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு போகிறோம் அதில் பத்தாயிரம் பொருட்கள் வந்து நாம் கேட்ட பொருள் இல்லாமலோ அல்லது பழுதடைந்த பொருள்களாகவோ இருக்கிறது அந்த பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் திரும்ப கொடுத்துருவோம் அப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த இடத்துல பத்தாயிரம் பொருள் நல்லாலும் நம்ம திரும்ப கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தோட மதிப்பு இவ்வளவு தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்போ ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தது எவ்வளோ ரூபாயாக மாறுது தொண்ணூறாயிரம் ரூபாயாக குறையிறதுனால விற்பனை திருப்பம் எந்த இடத்துல இடம்பெறும் வரவு பக்கத்தில் இடம்பெறுகிறது அடுத்தது தள்ளுபடி அளித்தது ஒருத்தர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறாருன்னு வச்சுப்போமே அவருக்கு பத்து சதவீதம் நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளுக்கு பத்து சதவீத தள்ளுபடி நூறு ரூபாய் அப்போது ஆயிரம் ரூபா காசு வாங்க வேண்டிய இடத்துல நம்ம எவ்வளோ ரூபா தான் வாங்குகிறோம் தொள்ளாயிரம் ரூபாய் வாங்குறதுனால அதனுடைய மதிப்பு வந்து என்னாகுது குறைகிறது அதனால் எந்த பக்கத்தில் வருது வரவு பக்கத்தில் வருகிறது அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் பெற்றது அப்படிங்கிறாங்க பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடனுடைய மதிப்பு வந்து என்னாகுது குறைகிறது அதனால் அதுவும் எந்த பக்கத்தில் இடம்பெறுது வரவு பக்கத்தில் இடம்பெறுகிறது மொத்த கடனாளிகள் கணக்கை தயாரிப்பதன் வாயிலாக நாம் கண்டறிய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடன் விற்பனை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பெருதற்குரிய சீட்டு கணக்கிற்கான மாதிரி படிவம் இந்த கணக்கை நாம் ஏன் சார் தயாரிக்கிறோம் அப்படின்னா கடன் விற்பனை நடைபெறும் பொழுது விற்பவருக்கும் வாங்குவோருக்கும் இடையே ஒரு மாற்றுச்சீட்டை வந்து எழுதிக்கிறாங்க அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணம் நம்மக்கிட்ட கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சா இல்லை அதற்கான பணம் நமக்கு வராமல் போயிருச்சா அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் சரியான கடன் விற்பனையை வந்து நம்மளால் கண்டறிய முடியும் இந்த தேவைக்காக தான் நம்ம பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை வந்து நம்ம தயாரிக்கிறோம் மாற்று மாற்றுச்சீட்டுக்கான மாதிரி படிவம் அதையும் பற்று வரவுன்னு ரெண்டாக பிரிக்கிறோம் இதனுடைய பற்று பக்கத்தில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அதாவது தொடக்க இருப்பு அடுத்தது பற்பல கடனாளிகள் கணக்கு அவ்வாண்டில் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக பெற்றது அடுத்தது வரவு பக்கத்தில் ரொக்கம் கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான பணமானது பெறப்பட்டது தான் அப்படி சொல்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது பற்பல கடனாளிகள் கணக்கு பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காசை நம்ம கட்டாமட்டது தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இறுதியாக இருக்கக்கூடியது இறுதி இருப்பு இந்த பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை தயாரிப்பதன் மூலிமா அந்த ஆண்டில் பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளவு பெற்றோம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம கண்டுபிடிச்ச தொகையை பற்பல கடலாடிகளோட வரவு இருப்புக்கு நம்ம இதை மாற்றணும் சரி வாங்க இப்போ நாம் கணக்குக்குள்ளே போகலாம் பயிற்சி கணக்கு எண் பதிமூன்று பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் விவரம் தொகை விவரம் தொகை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அறுபதாயிரம் ரூபாய் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வாராக்கடன் முப்பதாயிரம் ரூபாய் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பதினைஞ்சாயிரம் ரூபாய் உள்திருப்பம் ஐம்பதாயிரம் ரூபாய் உள் திருப்பத்துக்கு இன்னொரு பேர் விற்பனை திருப்பம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று பற்பல கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க விற்பனை மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் இந்த கணக்கில் கடனாளிகள் மற்றும் மாற்றுச்சீட்டுக்கு உண்டான விவரங்களும் இருக்கிறனால ரெண்டு கணக்கையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் தயாரிக்கணும் முதல்ல நம்ம தயாரிக்கக்கூடிய கணக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மாதிரி படிவத்தில் என்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சோ அந்த விவரத்தை அப்படியே நீங்கள் வந்து வேகமாக என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு மாற்றுச்சீட்டோட முதல் என்ன பற்று பக்கம் என்ன சொல்கிறாங்க இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்ட தொடக்க இருப்பு இந்த கணக்கில் தொடக்க இருப்போட மதிப்பு வந்து எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று மாற்று மாற்றுச்சீட்டு அறுபதாயிரம் ரூபாய் அப்போ தொடக்க மதிப்பு அறுபதாயிரம் ரூபாய் அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது இது எந்த பக்கத்தில் இருக்குது வரவு பக்கத்தில் அப்போ வரவு பக்கத்தில் எவ்வளோ எழுதிக்கணும் அறுபதாயிரம் ரூபாய் அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பிறதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கத்தில் இருக்குது வரவு பக்கத்தில் இருக்குது அப்போ வரவு பக்கத்தில் எவ்வளோ ரூபாய் எழுதிக்கிறேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் எழுதிக்கிறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று பிறதற்குரிய மாற்றுச்சீட்டு தொண்ணூறாயிரம் ரூபாய் இது இறுதி இருப்பு இறுதி இருப்பு எந்த பக்கத்தில் இருக்கும் வரவு பக்கத்தில் இருக்கும் மாற்றுச்சீட்டுக்கான அனைத்து தகவல்களையும் கணக்கில் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி கணக்கை இருப்பு கட்டணும் பெருதக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கோட வரவிருப்பு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாற்றுச்சீட்டுக்கான பற்று இருப்பு அறுபதாயிரம் ரூபாய் எப்போயும் போல் அதிகமானதுலேருந்து கம்மியானதை கழிக்கிறோம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வேறுபாட்டு தொகை நமக்கு கிடைக்கிது இதை எங்கே கொண்டு போய் எழுதணும் பற்று பக்கத்தில் பற்பல கடனாளிகளுக்கு நேராக இந்த ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை எழுதிக்கணும் இது செஞ்சு முடித்ததுக்கு பின்னாடி அடுத்து தான் நம்ம போடக்கூடிய கணக்கு மொத்த கடனாளிகள் கணக்கு மொத்த கடனாளிகளோட ஃபார்முலாவை வேகமாக நாம் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சரி கடனாளிகளுடைய முதல் பற்று பக்கத்தில் என்ன இருக்குன்னா இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்ட தொடக்க இருப்பு நம்ம கணக்கில் வந்து தொடக்க இருப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஒன்று அன்று கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது எந்த பக்கத்தில் பற்று பக்கத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது வங்கி கணக்கு காசோலை மறுக்கப்பட்டது கணக்கில் எதுவும் கொடுக்கல அதாவது காசோலை மறுக்கப்பட்ட மாதிரி எதுவும் கொடுக்காதனால அதனுடைய மதிப்பு வந்து என்னது பூஜ்ஜியம் அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளோ ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதை கொண்டு போய் எந்த பக்கம் எழுதுகிறோம் பற்று பக்கத்தில் எழுதிக்கிறோம் அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் என்னது கடன் விற்பனை அதனால் அதை விட்டுருவோம் இப்போ அடுத்தது எந்த பக்கம் போக போகிறோம்னா வரவு பக்கத்தில் போகிறோம் ஃபஸ்ட்டு ரொக்கம் கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் எவ்வளோன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது எங்கே எழுதுகிறோம் வரவு பக்கத்தில் எழுதிடுறோம் அடுத்தது விற்பனை திருப்பம் இங்கே விற்பனை திருப்பம்னு கொடுக்காமல் நமக்கு என்ன பேரில் கொடுத்துருக்காங்க திருப்பம்னு கொடுத்துருக்காங்க அப்போ திருப்பத்தோட மதிப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் இதையும் எங்கே கொண்டு போய் எழுதிக்கிறோம் வரவு பக்கத்தில் எழுதுகிறோம் அடுத்தது தள்ளுபடி அளித்தது கணக்கில் நமக்கு தள்ளுபடி எடுத்து பார்த்த எந்த தகவல்களும் இல்லை அதனால் அதனுடைய மதிப்பு வந்து என்னது பூஜ்ஜியம் அடுத்ததா வாராக்கடன் நமக்கு கணக்கில் வந்து வாராக்கடனுடைய மதிப்பு எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் அதை எங்கே கொண்டு போய் எழுதிக்கிறோம் வரவு பக்கத்தில் எழுதிக்கிறோம் இறுதி அடுத்தது பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து அங்கே என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த தொகையை இங்கே கொண்டு வந்து எழுதணுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் நாம் கண்டறிஞ்ச தொகை எவ்வளவு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த தொகையை இங்கே கொண்டு வந்து நாம் என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும் அப்போ நடப்பாண்டில் மாற்றுச்சீட்டுக்காக பெற்றது எவ்வளவுன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அடுத்தது இறுதி இருப்பு கணக்குலேயே கொடுத்துருக்காங்க இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்று அன்று பரப்பல கடனாளிகள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதையும் எந்த பக்கத்தில் கொண்டு போய் எழுதிக்கிறோம் கடனாளிகளுடைய வரவு பக்கத்தில் எழுதிக்கிறோம் ரைட் அடுத்ததாக கணக்கு ரெண்டையும் இருப்பு கட்டுறோம் இருப்பு கட்டும் பொழுது வரவிருப்பு பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதை ரெண்டு பக்கமும் மாற்றிக்கிட்டு பற்று பக்கம் இருப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இப்போ அதிகமானதுலேருந்து கம்மியானதை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய வேறுபாட்டு தொகை ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஒம்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான பேர் என்னது கடன் விற்பனை இறுதியாக நாம் தயாரிக்கக்கூடியது மொத்த விற்பனை ஒரு நிறுவனத்துல கடன் விற்பனையும் இருக்கும் ரொக்க விற்பனையும் இருக்கும் இந்த கணக்கில் ரொக்க விற்பனையோட மதிப்பு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் இரண்டும் இருந்தால் நம்மால் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் மொத்த விற்பனையை கண்டுபிடிக்க முடியும் மொத்த விற்பனை ஈக்குவல் டு கடன் விற்பனை கூட்டல் ரொக்க விற்பனை ரொக்க விற்பனையோட மதிப்பு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கடன் விற்பனையோட மதிப்பு ஒம்பது லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இது ரெண்டையும் நாம் கூட்டினோம் அப்படின்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு பதிமூணு லட்சம் ரூபாய் அப்போ இந்த நிறுவனத்தில் நடைபெற்ற மொத்த விற்பனையோட மதிப்பு பதிமூணு லட்சம் ரூபாய் இப்படி தான் படி ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம மொத்த விற்பனையை கணக்கிட வேண்டும் இன்றைக்கி வகுப்பில் மொத்த விற்பனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி மொத்த கொள்முதல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் செய்யுங்க மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்